இன்று நாம் நான்மதிய பெருமாளை தரிசிக்க உள்ளோம். தலைச்சங்காடு அல்லது திருத்தலை சங்க நான்மதியம் எனப்படும் இத்திருத்தலம் மயிலாடுதுறை தரங்கம்பாடி சாலையில் மயிலாடுதுறையில் இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்கு பெருமாள் நான்மதிய பெருமாள் என்ற பெயரில் எழுந்தருளியுள்ளார். இத்திருத்தலம் வைஷ்ணவ ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 திருக்கோவில்களில் ஒன்று. திருமங்கை ஆழ்வார் இக்கோயிலை பற்றி ஒரே ஒரு பாசுரம் இயற்றியுள்ளார். கண்ணார் கண்ணபுரம் தன்னார் தாமரை சூழ் தலைச்சங்க மேற் திசையுள் விண்ணோர் நான்மதியை விரிகின்ற வெம் சுடரை கண்ணார கண்டு கொண்டு கழிக்கின்றது இங்கு என்று கொலோ என திருமங்கை ஆழ்வார் இக்கோயிலை பற்றி பாசுரம் பாடியுள்ளார். இந்தியாவில் தமிழ்நாட்டு மாநிலத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தலைச்சங்காடு எனும் ஊரில் நான்மதிய பெருமாள் என்பவர் மூலவராக இங்கு கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். தாயார் தலைச்சங்கன் ஆச்சியார். உற்சவர் வெண்சுடர் பெருமாள். உற்சவர் தாயார் செங்கமலவல்லி. தீர்த்தம் சந்திர புஷ்கரணி. பாடல் வகை 4000 திவ்ய பிரபந்தம். திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த திருக்கோயில். விமானம் சந்திர விமானம். நான்மதிய பெருமாள் திருக்கோயில். பழந்தமிழர்கள் இயற்கை தாவரங்களின் பெயரிலேயே நிலத்திற்கும் அதனை சார்ந்த ஊருக்கும் பெயர் வைத்திருந்தனர். எனவே தலைச்சங்காடு தலை சங்கு காடு என பிரித்து பார்த்தால் பொருள் விளங்கும். சங்குப்பூக்கள் தோட்டங்களில் மிகுதியாக பயிரிட்டு இவ்வூர் கோயில்களுக்கும் இதனை சுற்றியுள்ள கோயில்களுக்கும் மிகுதியாக அனுப்பப்பட்டன. இந்த பூந்தோட்டங்களை ஒட்டியே தலைச்சங்காடு என்ற பெயர் உருவாகி இருக்க வேண்டும் என கல்வெட்டு செய்தி கூறுகிறது. இத்திருத்தலத்தின் பெருமாள் சிவனை போல் தலையில் சந்திரனை சூடிய நிலையில் காட்சியளிக்கிறார். இதனால் இவர் நான்மதிய பெருமாள் என்றும் சந்திர சாபகரர் என்றும் வழங்கப்படுகிறார். இத்திருக்கோயில் 108 திவ்ய தேசங்களில் 25வது திருத்தலமாகும்.